ஒடிசா ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்திய ரயில்வே துறை வரலாற்றில் நிகழ்ந்த ரயில் விபத்துகள் குறித்தும் விபத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலகிய அமைச்சர்கள் குறித்தும் பார்க்கலாம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேகே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் நேருவின் அமைச்சரவையில் மத்திய ரயில்வே அமைச்சராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி. 1956 நவம்பர் 23 தேதி அரியலூரில் ரயில் விபத்து நிகழ்ந்தது. அரியலூரில் இருந்து புறப்பட்ட நீராவி என்ஜின் திருச்சியில் இருந்து 20 கிலோமீட்டருக்கு முன்னதாக வந்து கொண்டிருந்தது. அப்போது மருதையாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்டவாளத்தை தொட்டபடி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஏற்பட்ட விபத்தில் ரயில் பெட்டி கவிழ்ந்து பலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். விடியற்காலை 5:30 அளவில் நடந்த இந்த விபத்தில் 142 பயணிகள் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அடித்து செல்லப்பட்டவர்கள் விவரம் ஏதும் தெரியாமலேயே போனது. இந்த விபத்திற்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தன் பதவியை ராஜினாமா செய்தார். அப்போது நான் வகிக்கும் பதவியை அமைதியாக ராஜினாமா செய்வது எனக்கும் அரசாங்கத்திற்கும் நல்லது என்று கூறினார். ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட நேரு அரசியலமைப்பு சட்டத்தின் பரந்த கண்ணோட்டத்தில் இதில் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறி லால் பகதூர் சாஸ்திரியை பாராட்டினார். சுதந்திர இந்திய வரலாற்றில் லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு தனது ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த 2வது நபர் தற்போதைய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான். 1999 ஆகஸ்ட் 2 புதுடெல்லியில் இருந்து வந்து கொண்டிருந்த அவத் அசாம் எக்ஸ்பிரஸ் ரயில் பிரம்மபுத்ரா மெயில் ரயிலுடன் மேற்கு வங்க மாநிலம் கெய்ச்சால் ரயில் நிலையம் அருகே நேருக்கு நேர் மோதியது. சிக்னலில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பிரம்மபுத்ரா மெயில் ரயில் வந்த அதே பாதையில் அவத் அசாம் ரயிலும் அனுப்பப்பட்டது. இந்த கோர விபத்தில் 285 பேர் உயிரிழந்ததாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியானது. ஆனால் 2 ரயில்களிலும் சேர்த்து 2500க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில் சுமார் 1000 பேராவது இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று அப்போதைய ரயில்வே அமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். 2000 டிசம்பர் 2 அதிகாலை 5:30 அளவில் சதுவர் அருகே தானியங்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டது. அதன் 2 பெட்டிகள் அருகில் இருந்த தண்டவாளத்தில் விழுந்தது. அப்போது ஔராவில் இருந்து அமிர்தசரஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் அந்த பெட்டிகள் மீது மோதியது. இந்த விபத்தில் 43 பேர் உயிரிழந்தனர், 145 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று விபத்து நடந்த 48 மணி நேரத்தில் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் வாஜ்பாயிடம் கொடுத்தார். ஆனால் அதை வாஜ்பாய் ஏற்க மறுத்துவிட்டார். அப்போது பேசிய மம்தா பானர்ஜி, ரயில் விபத்தால் ஒருவர் இறந்தாலும் அது எனக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதுவரை நான் பிரதமரிடம் பேசவில்லை. ஆனால் இந்த விபத்திற்கு பொறுப்பேற்று எனது ராஜினாமா கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பிவிட்டேன் என்று கூறினார். 2000 பிறகு சுமார் 16 கழித்து தனது ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர் பிரதமர் மோடி அமைச்சரவையில் இருந்த சுரேஷ் பிரபுதான். கடந்த 2017 ஆகஸ்ட் மாதம் கலிங்கா உட்கல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஹரித்வார் பூரி இடையே பயணித்துக் கொண்டிருந்த போது முசாபர் நகர் அருகே தடம் புரண்டது. இந்த விபத்தில் 22 பயணிகள் உயிரிழந்தனர், 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வழித்தடத்தில் ரயில் சென்றதால் ரயிலின் 14 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது தெரிய வந்தது. இந்த விபத்து நடந்து அடுத்த 4 கைஃபியாத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 9 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் 70 பேர் காயமடைந்தனர். அடுத்தடுத்து நடந்த இந்த விபத்துகளுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் சுரேஷ் பிரபு தன் பதவியை ராஜினாமா செய்தார். அவசரம் வேண்டாம், பொறுமை காக்கவும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியும் தனது பதவியை சுரேஷ் பிரபு ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் ஒடிசா ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. தற்போதைக்கு மீட்பு பணிகளும் இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கேகே நகர் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் பிஆர்க் எம்இ எம்சிஏ எம்பிஏ அண்ட் எம்ஆர்க்.